हरि ओम श्री गुरुभ्यो नमः महापेरियवा शरणम् श्री सौंदर्य लहरी श्लोकम् 37 இந்த ஸ்லோகத்தோட விளக்கம் விசுத்தௌ தே சுத்த ஸ்பட்டிக விஷதம் வ்யோம ஜனகம் சிவம் சேவே தேவீமபி சிவ சமான வ்யவசிதாம் யயோ காந்த்யா யாந்த்யாஹ சசிகிரண சாரூப்ய சரணீஹே விதூதாந்தர் த்வாந்தா விலசதி சகோரீவ ஜகதி 36வது ஸ்லோகத்துல ஆக்ஞா சக்கரத்தோட மேன்மை. அம்பிகையே, எந்த காமேஸ்வரர மிகுந்த பக்தியோட ஒரு பக்தன் பூஜிக்கிறானோ, உலகத்துக்கு ஒளி கொடுக்கும் சூரியன் சந்திரன் அக்னி மூவராலும் ஒளிர்விக்க இயலாதது, காண கிடைக்காதது, நம்ம பார்க்கும் உலகத்திற்கு அப்பாற்பட்டது, மாறுபட்டது. உன்னுடைய பரஞ்சோதி வடிவான சாயுஜ்யத்துல எந்த காரணத்தினால அந்த பக்தன் வசிக்கிறானோ, அந்த காரணத்தினால கோட்டி சூரிய சந்திரர்களோட ஒளி கூடியவர், சகுண நிர்குண வடிவமான உன்னுடைய சக்தியினால இரண்டு புறமும் ஆக்ஞையில அலங்கரிக்கப்பட்டவராக, உன்னுடைய ஆக்ஞா சக்கரத்துல புருவ மத்தியில பிரகாசிப்பவர் அந்த பரமசம்புவான காமேஸ்வரரை நான் வணங்குகிறேன். 35வது ஸ்லோகத்துல சக்கரங்கள்ல தேவியோட படிவம், 36ல மேலேந்து கீழாக முதல்ல ஆக்ஞை, 37வது ஸ்லோகத்துல விசுத்தியில நம்ம தியானிக்கும் முறை. ஸ்லோகத்தோட பதச்சேதத்தை முதல்ல பார்த்துட்டும் அதுக்கப்புறமா வியாக்கியானத்தை அனுபவிக்கலாம். விசுத்தௌ தே சுத்த ஸ்பட்டிக விஷதம் வ்யோம ஜனகம் சிவம் சேவே தேவீம் அபி சிவ சமான வ்யவசிதாம் யயோஹோ காந்த்யாஹ யாந்த்யாஹ சசி கிரண சாரூப்ய சரணேஹே விதூத அந்தஹ த்வாந்தா விலசதி சகோரி இவ ஜகதி. விசுத்தி சக்கரத்தோட மேன்மை, விசுத்தி சக்கரத்துல தியானிக்கும் முறை. விசுத்தௌ தே சுத்த ஸ்பட்டிக விஷதம் வ்யோம ஜனகம். விசுத்தௌ, விசுத்தி சக்கரத்துல யாருடைய தே, உன்னுடைய உன்னுடைய விசுத்தி சக்கரத்துல விஷதம் வ்யோம ஜனகம். விஷதம் அப்படின்னா தூய்மையான பரிசுத்தமான, வ்யோம ஆகாஷ ஜனகம் அதை உற்பத்தி செய்யும் இடம், ஆகாஷ தத்துவத்திற்கு காரணமாக இருக்கும் விசுத்தி சக்கரம். எப்படி இருக்கு அந்த விசுத்தி சக்கரம்? சுத்த ஸ்பட்டிக, மிகவும் தூய்மையான ஸ்பட்டிகம் போல. இந்த இடத்துல ஸ்பட்டிகம்ங்கிறது சிவபெருமானோட லிங்கஸ்வரூபத்தை குறிக்கிறது. ஸ்பட்டிகலிங்கம், பரிசுத்தமான, பார்ப்பதற்கு மிகவும் அழகான, நம்மை கவரக்கூடிய ஒரு லிங்கம். அப்படிப்பட்ட சுத்த விஷதம், எந்த விதமான களங்கமும் இல்லாமல் தூய்மையாக பரிசுத்தமாக இருக்கும் ஸ்பட்டிகத்தை போல இருக்கும் விசுத்தி சக்கரம். அந்த விசுத்தி சக்கரமானது ஆகாஷ தத்துவமாக இருக்கு, ஆகாஷ தத்துவத்திற்கு காரணமாகவும் இருக்கு. சிவம் சேவே தேவீம் அபி சிவ சமான வ்யவசிதாம். சிவம் சேவே, நான் சிவபெருமானை வணங்குகிறேன். சிவபெருமான் மட்டுமில்லை, தேவீம் அபி,
தேவியோடு உடனிருக்கும் சிவபெருமானை நமஸ்கரிக்கிறேன் சேவே. சிவசமான வியவசிதாம், அவருடைய எண்ணங்களுக்கு ஒத்த எண்ணத்தோடு கூடிய ஈக்குவலண்ட் ஃபங்க்ஷன்ஸ், ஈக்குவலண்ட் தாட்ஸ், ஈக்குவலண்ட் ஆக்ஷன்ஸ். யயோஹோ காந்தியாக யாந்தியாக சசிகிரண சாரூப்ய சரணேகே. யயோஹோ காந்தியாக, இங்க இருவருடைய காந்தி, சிவபெருமானும் சக்தி அன்னையும், இருவருடைய காந்தி பளபளப்பு பிரகாசத்தினால யாந்தியாக வெளிவரும் காந்தியானது சசிகிரண, சசி சந்திரன், கிரண கிரணங்கள், நிலவிலேந்து உதிக்கும் கிரணங்கள், நிலவோடு கிரணங்கள், சாரூப்ய சரணேகே அப்படியாக இருக்கும், அப்படியாக வரிசைப்பட்டிருக்கும். விதூத அந்த துவாந்தா விலசதி சகோரி இவ ஜகதி. விதூத அழிக்கிறது, எதை அழிக்கிறது? அந்த துவாந்தா உள்ளிருக்கும் இருட்டை அழிக்கும் வண்ணம் விலசதி பிரகாசிக்கிறது. அந்த பிரகாசமானது நமக்கு எப்படி இருக்கு? இங்க ஒரு அழகான உவமை, சகோரி இவ, சகோர பக்ஷி எப்படி நிலவோட ஒளிக்கு காத்துருக்குமோ, நிலவோட ஒளியை பார்த்தா எப்படி சந்தோஷம் அடையுமோ, பூரிச்சு போகுமோ, அந்த மாதிரியாக ஜகதி இந்த லோகங்கள்ல எல்லாவற்றிலும் சிவபெருமான் பார்வதி அன்னையோட பிரகாசத்திலேந்து வெளிவரும் பளபளப்பானது ஜோதியானது உள்ளிருக்கும் இருளை அகற்றும் வண்ணம் இருக்கு. அந்த இருள் அகன்று போனாலே நமக்கெல்லாம் சந்தோஷம், நமக்கெல்லாம் சிதானந்தம், அந்த ஆனந்தமயமான அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கிறது. தாயே, உன்னுடைய விசுத்தி சக்கரத்துல ஆகாஷ தத்துவத்தை உற்பத்தி செய்யும் சுத்த ஸ்பட்டிக மணி போல நிர்மலமானவர் பரமேஸ்வரர், அவரையும் உன்னையும் தியானம் செய்யும் ஒரு பக்தன், அந்த பக்தனுக்கு உங்ககிட்டேந்து வெளிவரும் நிலவை போல இருக்கும் ஒளிமயமான காந்தி, அந்த காந்தியானது அறியாமைங்கிற இருளை அழிச்சு முழு நிலவை பார்த்து சந்தோஷப்படும் சகோர பக்ஷி போல அமிர்தம் அருந்திய பரமானந்தத்தை அந்த பக்தனுக்கு அனுக்கிரகமாக அளிக்கிறது. 36வது ஸ்லோகத்துல ஆக்னேயில செய்யப்படும் பரசம்பு தியானம் அதோட மேன்மை. அடுத்ததாக இந்த ஸ்லோகத்துல மனசிலேந்து தோன்றும் ஆகாஷ தத்துவம், அது விசுத்தியில செய்யப்படுறது. விசுத்தியில பார்வதி பரமேஸ்வரரோட தியானத்தோட மேன்மை. நம்மளோட உடல்ல கழுத்து பகுதியில 16 இதழ்கள் கொண்ட தாமரை விசுத்தி சக்கரம். இந்த இடத்துல எழுந்து அருளும் பரமேஸ்வரரும் பார்வதியும் தெளிந்த பளிங்கு போன்ற வடிவத்தை கொண்டவா, ஒரே எண்ணத்தோடு கூடியவர்களாக இருக்கிறவா. இதிலிருந்து வெளிவருதுதான் ஆகாஷ தத்துவம். சகோர பக்ஷியானது ராத்திரி வேளையில நிலவிலேந்து வரும் கிரணங்களால எப்படி சந்தோஷப்படுமோ, களிப்படையுமோ, அது மாதிரி விசுத்தியில இருக்கும் ஆதி தம்பதியோட ஜோதி ஸ்வரூபம், அந்த ஜோதி ஸ்வரூபத்திலேந்து வரும் கிரணங்களானது அக இருள் நமக்கு உள்ள இருக்கும் அஞ்ஞானத்தை போக்கி பரமானந்தத்தை நமக்கு அளிக்கும். விராட்ட ரூபத்துல ஆகாஷ தத்துவத்துக்கு பொருத்தமாக இருக்கும் ஸ்தலம் சிதம்பரம். சிதம்பரத்துல கனக சபையில
சிவகாமியோட நடனம் புரியும் சித் சபேஷன். இவா ரெண்டு பேரையும் உபாசித்து நம்ம எல்லாருமே சித்தி பெறலாம். அந்த சித்திங்கிறது அஞ்ஞானம் போய் நமக்கெல்லாம் சிதானந்தம், பரமானந்த அனுகிரகம். விஷுத்தௌ தே சுத்த ஸ்பட்டிக விஷதம் வியோம ஜனகம். விஷுத்தி சக்கரத்தில் சுத்தமான ஸ்பட்டிகம், எந்த விதமான களங்கமும் இல்லாத ஸ்பட்டிகம், அந்த ஸ்பட்டிகமாக ஆகாஷ தத்துவத்துக்கு காரணமாக மூல இடமாக சிவம் சேவே தேவீம் அபி சிவசமான வியவசிதாம். தேவியோடு உடனிருக்கும் சிவபெருமானை நான் நமஸ்கரிக்கிறேன். பரமேஸ்வரர் பார்வதியோட எண்ணமானது ஒத்த எண்ணத்தோடு கூடியிருக்கு. யயோஹோ காந்தியாக யாந்தியாக சசிகிரண சாரூப்ய சரணேகே. எவர்களுடைய காந்தியானது, வெளிவரும் காந்தியானது இரவு நேரத்தில் நிலவிலேந்து வரும் கிரணங்கள் போல வரிசையாக அழகாக இருக்கு. விதூத அந்த துவாந்தா விலசதி சகோரி இவ ஜகதி. அந்த கிரணங்கள் நமக்கு உள்ளே இருக்கும் இருள் அக இருளை அகற்றி பளபளப்பாக பிரகாசிக்கும் வண்ணம் இருக்கு. சகோர பட்சி இரவு நேரத்தில் சந்திர கிரணங்களை பார்த்து எப்படி ஆனந்தமயமாக களிப்போடு இருக்குமோ, பார்வதி பரமேஸ்வரர் கிட்டேந்து வரும் ஒளியானது நமக்குள்ள இருக்கும் அக இருளை போக்கி சகோர பட்சி எப்படி ஆனந்தமயமாக இருக்குமோ அது மாதிரி நமக்கு பேரானந்தத்தை எல்லா உலகங்களிலும் நமக்கு அளிக்கும். இந்த ஸ்லோகத்துக்கு சமமான லலிதா சஹஸ்ரநாம நாமா விசுத்தி சக்கர நிலையா, விசுத்தி சக்கரத்தில் வாசம் செய்பவள். சகலவிதமான உபாதைகள் செய்வினைகள் நிவர்த்தி ஷரீர ஆரோக்கியம் இவற்றுக்காக இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணலாம். இந்த ஸ்லோகத்துக்கான விசேஷ நைவேத்தியம் உளுந்து வடை பாயசம் தேங்காய் பழம். இது 37வது ஸ்லோகத்தோட விளக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து. ஹரிஹி ஓம் தத்சத். மகாபெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர. ஹரஹர சங்கர.